வணக்கம். இன்றைய வழிகாட்டு நிகழ்ச்சிக்காக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கொரோனா என்கிற கிருமி எல்லாரையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. இதனால் என்ன ஆயிற்று என்றால், மார்ச் 2020 முதல் நமது எல்லா உலகம் முழுக்க பொருளாதாரம் வணிகம் எல்லாம் ஸ்தம்பித்து விட்டன. இதிலிருந்து மீள்வது எப்படி என்பதே எல்லா அரசாங்கத்திற்கும் பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்தது, சவாலாக இருந்தது. இந்த நிலையில் பொருளாதாரம் வணிகம் எல்லாம் ஒரு ஸ்தம்பித்துவிட்ட நிலையில் வருமானம் என்பது மிகவும் கடினமாக ஆகிவிட்டது மக்களுக்கு. அதே மாதிரி பிஸ்னஸ் வணிகத்துக்கும் சரி, எல்லாம் வந்து ரொம்ப கடினமான ஒரு இதுவாக இருந்தது. அரசாங்கமும் இந்த கிருமியிலிருந்து எப்படி வெளியே வரப்போகிறோம், எந்த மாதிரி வந்து பொருளாதாரத்தை மீட்டு எடுப்பது போன்ற பல பல சர்ச்சைகள் இருந்து கொண்டிருந்தன. உலகம் முழுக்க ஒவ்வொரு நாடும் ஒரு ஒரு ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அதர் இன்சென்டிவ்ஸ் இதெல்லாம் கொடுத்து இந்த பொருளாதாரத்தை ஊக்குவிக்கிறதுக்கு செஞ்சாங்க. அதே மாதிரி நமது மத்திய அரசும், மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் தலைமையில் உள்ள மத்திய அரசும் கூட பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார்கள், சலுகைகளை கொண்டு வந்தார்கள். இதனால் பொருளாதாரம் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு நிலைக்கு இன்று வந்து கொண்டிருக்கிறது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க, அரசாங்கத்துக்கு வருமானம் என்பது வரி விதிப்பால் வரக்கூடியது. இந்த வரி விதிப்பை எப்படி நாம் அதே சமயம் விதிக்கவும் வேண்டும், இந்த வரியை வசூல் செய்யவும் வேண்டும், அதே சமயம் ஸ்தம்பித்து விட்டிருக்கிற பொருளாதாரத்திற்கும் வணிகத்திற்கும் இது சிரமமாக இருக்கக்கூடாது, அதுவும் தேவை ஒரு புறம். இதை மிக நன்றாக ஆலோசித்து என்ன செய்தார்கள் என்றால், பற்பல சலுகைகளை கொடுத்தார்கள். எந்த மாதிரி சலுகைகள் என்பதை முதலில் முக்கியமாக நாம் பார்க்கக்கூடியது வந்து சரக்கு மற்றும் சேவை வரி, ஜிஎஸ்டி. இதில் என்னென்ன சலுகைகள் அவர்கள் செய்திருந்தார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள், இதை நம் முதலில் பார்ப்போம். கொரோனா பீரியட் வந்தது. கொரோனா பீரியட்ல எங்களுக்கு 1.5 வருஷம் காலம் வந்து கொரோனா பீரியட்ல பாதிப்பு அடைஞ்சோம். எங்க மருந்துகள் எல்லாமே எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. பட் நாங்கள் எதாவது எல்லாமே சம்பளம் கொடுத்து, எல்லாருமே பணிபுரி எல்லாருமே சம்பளம் கொடுக்கணும், அந்த பிரச்சனைகள்லாம் இருந்து எல்லாமே கொடுத்துருந்தோம். அந்த டைம் எங்களுக்கு நிதி சுமை வந்தது. அப்போது தான் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் கீழ் பிரதமர் மோடி ஸ்கீமில் பேங்க்கில் அப்ரோச் பண்ண, இந்தியன் பேங்க்கில் அப்ரோச் பண்ண எளிய முறையில் எங்களுக்கு விரைவாக கிடச்சி. இது மாதிரி நிறைய பேர் வாங்கிருக்காங்க, அப்புறம் தான் எனக்கு தெரியும். எங்களுக்கு எளிய முறையில் எல்லாத்தையுமே ஈஸியாக முறையில் எங்களுக்கு கொடுத்த பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் மூலயமா எங்களுக்கு வந்து எங்களோட ஃபினான்ஷியல் க்ரோவிங் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லணும்னா, எங்களுக்கு வந்து முன்ன வந்து எங்களுக்கு வந்து கோயிங் அண்ட் ப்ராசஸில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு தான் சீக்கிரமாக பேங்க்கில் வந்து லோன் கொடுப்பாங்க. டிஜி திட்டத்தின் மூலயமா எங்களுக்கான வந்து ஃபினான்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா லோன் ப்ராசஸ் வந்து எங்களுக்கு வந்து சீக்கிரமாக கிடைச்சிச்சு. இந்த திட்டத்தின் மூலயமா நாங்கள் பயன்பெற்றோம். பாரத பிரதமர் மோடிக்கு நாங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா மூலயமா இதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அது கொஞ்சம் மோடி இந்த திட்டத்தை அறிவிச்சதுனால எங்களுக்கு கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ இந்த பண பரிவர்த்தனைலாம் எங்களை டிஜிட்டலைஸ் ஆனதுனால எங்களுக்கு இந்த கேஷ் டிரான்சாக்ஷன் தொல்லை கொஞ்சம் பெருத்த நிம்மதியாக இருக்குது. எல்லாமே இப்போ டிஜிட்டலாக வரனால எல்லாம் அக்கௌண்டிங் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடுது. நாங்கள் ஜிஎஸ்டி பண்ணுறதுக்கும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த திட்டத்தை கொண்டு வந்த மோடிக்கு மிக்க நன்றி. அரசாங்கம், மத்திய அரசும் சரி, மாநில அரசுகளும் சரி, சேர்ந்து தான் இந்த சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டியை நிர்வகித்து வருகிறார்கள். இது வந்து ஒரு அரசாங்கத்துடையது இல்லை, எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடியது. அதுதான் ஜிஎஸ்டி கவுன்சில். இது மூலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இது செய்யும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, சட்டத்திலேயே, ஜிஎஸ்டி சட்டத்திலேயே வரி விகிதம் 40% வரை மேம்படுத்தக்கூடிய சட்டம் இருக்கிறது. இதை அவர்கள் பயன்படுத்தி இதை மிகப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அப்படி செய்யாமல் இது மக்களுக்கும் நுகர்வோர்களுக்கும் சரி, வணிகத்திற்கும் சரி, இது ஒரு பெரிய சுமையாக ஆகிவிடும், மேலும் சுமை மேல் சுமை சாத்துவது போல் ஆகிவிடும் என்று சொல்லி வரி விகிதத்தில் எந்த மாற்றமும் செய்யாமல் வரி வசூலிப்பதில் நிறைய மாற்றங்களை செய்தார்கள். இதனால் என்ன என்று பார்த்தீர்கள்னால், ஒரு வணிகம் என்பது அவங்களுக்கு எப்பொழுது முடிகிறதோ அப்பொழுது படிவங்களை தாக்கல் செய்து அதை வரியை செலுத்தி இதே போன்று செய்யலாம் என்பது. இதில் ஒரு முக்கியமான இது என்னென்றால், முன்னாடி வின்ஸ்டன் சர்ச்சில் பிரிட்டிஷுக்கு அரசாங்கத்துக்கு முதல்வராக இருந்தவர், 2nd World War இருந்தவர், அவர் என்ன சொன்னார் என்றால், வரியை கூட்டி வசூலிப்பது என்பது என்ன என்றால், ஒருவன் ஒரு பக்கெட்டில்
ஏறி நின்று கொண்டு அந்த பக்கெட்டுடன் தூக்கி எழுப்புவது போல் ஆகிவிடும் என்று. அதனால் வரி விகிதம் அதிகம் கொண்டு வருவதனால் மட்டும் ஒரு அரசாங்கம் நிறைய வசூல் செய்து விட முடியாது. ஸோ இதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் அரசாங்கம் நிறைய சலுகைகளை செய்தார்கள். கவர்மெண்ட்டு நம்ம 2014 மோடி கவர்மெண்ட் வந்த அப்புறம் நார்த் ஈஸ்ட் சைடில் வந்து நிறைய டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா அங்கே ரோட்ஸு அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இதனுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸாப்டாக டெவலப் ஆகிருக்கு. நிறைய நார்த் ஈஸ்ட்லேருந்து அசம்லேருந்து ஒர்க்கர்ஸ் எல்லாம் வராங்க. நிறைய இன்ஃபேக்ட் அவங்களுடைய ஒர்க்குடைய அக்டிவிட்டிக்காக நாங்கள் வந்து அவங்களுக்காக நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். 2019 ஆண்டில் நாட்டின் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு பிரதமர் நரேந்திர மோடிக்கு முன் இருந்த மிகப்பெரிய சவால் கோவிட் ஆகும். இந்த சவாலை எதிர்கொள்வதில் அவரும் முழுமையாக வெற்றி கண்டார். இதற்காக அவர் பொது முடக்கம் போன்ற கடுமையான முடிவுகளை எடுத்தார். ஆனால் ஒவ்வொரு முடிவிலும் அவர் மாநிலங்களின் ஒப்புதலை முதன்மையாக வைத்திருந்தார். முதலமைச்சர்களுடன் அடிக்கடி சந்திப்புகளை நடத்தி அவர்களின் ஆலோசனைகளை பெற்றார். அவர் கூட்டுறவு கூட்டாட்சி என்ற கருத்தை முழுமையாக உணர்ந்திருந்தார். கோவிட்-19 எதிரான போராட்டத்தில் மத்திய அரசு அனைவருடன் அனைவரின் நம்பிக்கை என்ற வழியை பின்பற்றியது. அரசாங்கத்துக்கு இந்த கோவிட் டைத்துல வந்து பாத்தீங்கன்னா வருமானம் மிக மிக தேவைப்பட்டது. பட் இருந்தாலும் நமக்கு பொருளாதாரம் என்பது ரொம்ப முக்கியம். வாழ்வாதாரத்திற்கும் பொருளாதாரம் என்பது மிக மிக முக்கியம். அதை கருத்தில் கொண்டுதான் இந்த மாற்றங்களை அரசாங்கம் செய்தது. GSTR 1 என்று சொல்லக்கூடிய படிவம், அதையும் வந்து அவர்கள் வந்து பல பல தேதிகளில் தள்ளி வைத்தார்கள். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் இன்னொன்று என்ன அப்படின்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, இப்போ கம்பெனிகள் லிமிடெட் ஆர் பிரைவேட் லிமிடெட் ஆர் LLP இவர்கள் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் என்று சொல்லக்கூடிய அதை வைத்து தான் அவர்கள் வந்து படிவத்தை தாக்கல் செய்ய முடியும். இதையும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் OTP வைத்தே தாக்கல் செய்யலாம் என்று செப்டம்பர் வரையில் ஒரு சலுகை கொண்டு வந்தார்கள். இதற்கு சாஃப்ட்வேரையும் மாற்றம் செய்து கொடுத்தார்கள். இது மிக மிக உதவியாக இருந்தது. காரணம் என்றால் டிஜிட்டல் சிக்னேச்சர் போடுவது என்பது கம்பெனிகள் பல கம்பெனிகளில் முடங்கியது. கம்பெனிகளில் தரக்கில்லாமல் போன ஒரு நிலையில் இந்த OTP மூலம் படிவத்தை தாக்கல் செய்வது என்பது மிகவும் வசதியாகவும் இருந்தது. கொரோனா ஊரடங்கின் போது வந்து இன்னைக்கு பயன்பாட்டில் வந்து இந்த ஆப் வந்து ஆரோக்கிய செய்து அப்படிங்கும்போது கொரோனா தொற்று நோயாளிகள் மட்டுமல்ல அவருடைய உறவினர்கள் அவருடைய நெருங்கிய அவருடைய அவருடன் சேர்ந்து வசிப்பவர்கள் எல்லாருக்குமே இது பயன்பாட்டில் பயன்படக்கூடிய ரொம்ப மிக முக்கியமான ஆப் வந்து ஆரோக்கிய செய்து. நீங்கள் ஒருவேளை கொரோனா தொற்று ஏற்பட்டால் இது வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியது அவசியம். இதை எல்லா மருத்துவமனைகளும் கட்டாயப்படுத்த வேண்டியது. உங்களுடைய மொபைல் நம்பரை போட்டு இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு OTP வரும். அதை உங்களுடைய வேக்சின்கான டிராக்கிங் ஒரு ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. கோவிட் வேக்சின் போடணும்னா அதுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும்னா நீங்கள் இதில் போய் பண்ணலாம். அருகாமையில் உள்ள சுகாதார மையங்கள் எத்தனை இருக்கின்றன, எங்கெங்கே இருக்கின்றன அப்படிங்கிற சர்ச் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் இதில் வரும். அதில் உள்ள இந்த சுகாதார மையில் உங்களுக்கு கோவிட்கான ஷெடியூல் வந்து ஓப்பனாக இருந்ததுன்னா அதில் நீங்கள் போய் புக் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஆதார் கார்டை மேப் பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாக புக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் போய் வேக்சின் போட்டோன்னா உங்களுக்கு வந்து வேக்சின் சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகிடும். நீங்கள் இதில் வந்து நீங்களே இதை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த ஆரோக்கிய சேதுல வந்து நீங்க கொரோனா சம்பந்தமான அனைத்து விவரங்களும் இருக்கின்றன.
உங்க ஏரியாவில் எத்தனை தொற்று, உங்களுடைய பகுதி வாரியாக, மாவட்டம் வாரியாக, மாநில வாரியாக, ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் எந்த அளவுக்கு கொரோனா தொற்று இருக்கிறது, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், அதை வந்து ஏஜ் வைஸ், குரூப் வைஸ், எத்தனை குழந்தைகள், எத்தனை பெண்கள் அப்படிங்கிற அந்த மாதிரியான புள்ளியியல் விவரங்களையும் நீங்க இதில் பார்க்கலாம். இது தவிர கொரோனா உங்களுக்கு ஒரு தொற்று ஏற்பட்டால் அதற்கு என்ன மாதிரியான நீங்க வந்து அதை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், எப்படி இருக்கணும், ஹோம் குவாரண்டைன் எப்படி பண்றது, இந்த மாதிரியான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இது தவிர வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன மாதிரியான விஷயம் சஜஸ்ட் பண்றாங்க, ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்துக்கிறாங்க, அது அந்த விஷயங்களும் எல்லாமே இருக்குது. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது கொரோனா சம்பந்தமான ஊரடங்கு காலத்திலும் சரி, கொரோனாவுக்கு பிந்தைய காலத்திலும் சரி, நீங்க வந்து உங்க கையில இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஆப்ங்கிறது ஆரோக்கிய சேது. அது தவிர நீங்க வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்க வந்து உள்ள போகும்போது உங்களுக்கு கொரோனா செல்ஃப் டெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்க உங்களுடைய சில கேள்விகள் கேட்கப்படும், உங்களுக்கு வந்து ஒரு காமன் சிம்டம்ஸ் இருந்ததுனாலோ ஒரு தலைவலி, சளி, காய்ச்சல் போன்றதுனால அதுக்கான கேள்விகளுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். பிரதமர் மோடியின் டிஜிட்டல் இந்தியா என்ற கருத்தும் தடுப்பூசி பிரச்சாரத்திற்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது. தடுப்பூசிக்கான டிஜிட்டல் தளம் கோவின் என்ற பெயரில் ஏற்படுத்தப்பட்டது. இது உலகம் முழுவதையும் ஈர்த்தது. கோவின் தளத்தை பாராட்டி இன்போசிஸ் இணை நிறுவனர் நந்தன் நீல்கேணி தனது கருத்தை சொன்னார். இந்தியாவில் மொபைலில் தடுப்பூசி சான்றிதழ் QR சான்றிதழ் பெற்றதாகவும், அதே நேரத்தில் அமெரிக்காவின் சியாட்டலில் உள்ள அவரது நண்பருக்கு ஒரு காகித சான்றிதழ் வழங்கப்பட்டதாகவும் கூறினார். கோவின் தளத்தை பாராட்டினார். தொழில்நுட்பத் துறையில் இந்தியா தன்னிறைவு பெற வேண்டும். இது பிரதமரின் தீர்மானம். கோவிட்-19 போது ஆரோக்கிய சேது செயலியானது வைரஸை அடையாளம் காண்பதில் மிகப்பெரிய ஆயுதமாக மாறியது. இன்று இந்த செயலி தடுப்பூசி செலுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. 21ஆம் நூற்றாண்டின் புதிய இந்தியாவில் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் டிஜிட்டல் சுகாதார அட்டை வைத்திருக்க வேண்டும். அவர்கள் ஒரே கிளிக்கில் அவரது உடல்நலம் பற்றிய தகவல்களை பெற முடியும். மருத்துவர்கள் மருத்துவமனைகளின் டிஜிட்டல் பதிவு இருக்க வேண்டும். இதற்காக பிரதமர் செங்கோட்டையின் அரண்மனையில் இருந்து August 15, 2020 அன்று தேசிய டிஜிட்டல் ஹெல்த் மிஷனை அறிவித்தார். புதிய இந்தியா உலகத்தை விட ஒருபடி அதிகமாகவே யோசிக்கிறது. ஆப்க ஹர் டெஸ்ட், ஹர் பிமாரி, ஆப்கோ கிஸ் டாக்டர் கே பாஸ் கோன்சி தவா லி தி, உன்கா க்யா டயக்னோசிஸ் தா, கப் தி தி, ஆப்கி ரிப்போர்ட் க்யா தி, யே சாரி ஜான்காரி இஸ் ஏக் ஹெல்த் ஐடி மே ஆப்கோ சமாஹித் கி ஜாயேகி. உண்மையில் நரேந்திர மோடி நாட்டின் கடைசி மனிதனின் வலியை உணர்கிறார். இந்த ஜனநாயக நாட்டில் சாமானிய மக்களுடைய மருந்துகளின் விலை சுமையை குறைப்பதற்காக பிரதான் மந்திரி பாரதிய ஜன ஹௌஷதி திட்டத்தை தொடங்கினர். சேவை மற்றும் வேலைவாய்ப்பு இரண்டிற்கும் வழிவகுக்கும் இந்த திட்டம் நாடு முழுவதும் மக்களுக்கு மலிவான மருந்துகளை வழங்கி வருகிறது. வணக்கம், என் பேர் கௌரி. நான் இங்க இந்த மக்கள் மருந்தகத்தை வந்து நடத்திட்டு இருக்கோம். இந்த மக்கள் மருந்தகம் ஆரம்பிச்சு 2.5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த மக்கள் மருந்தகம் வந்து என்னோட பசங்க பேர்ல தான் ஆரம்பிச்சிருக்கோம். என்னோட பசங்க பேர் பெரியவன் பிரேம்குமார், பிரேம் இவன் வந்து அஸ்வின், இவங்க வந்து டிசேபிள் சைல்டு, இவங்க பேர்ல தான் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த கடையை. இந்த கடை வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது நிறைய பேருக்கு இது எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு சரியா தெரியல. இப்போ நிறைய பேர் வந்து இங்க சுகர் மெடிசன், பிபி டேப்லெட் எல்லாமே நிறைய வாங்கிட்டு போறாங்க. வெளியே வாங்கறத விட இங்க ரேட் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விரும்பி வாங்கிட்டு போறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த சுகர் லெவலும் கண்ட்ரோல் வருது அப்படிங்கறது அவங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. வெளியே இருக்கிறத விட இங்க 50% அதுக்கும் கீழே கம்மியா இருக்கு அப்படிங்கறதுனால அவங்க எல்லாருமே நிறைய பேர் விரும்பி வாங்கிட்டு போறாங்க. வெளியூர்ல இருந்தும் சில பேர் வந்து எங்களுக்கு கொரியரா அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லியும் கேக்குறாங்க. நாங்க அதுவும் கொடுத்துட்டு இருக்கோம். இதை ஏற்படுத்தி கொடுத்த பிரதமர் மோடிக்கு நன்றி. இன்னும் இந்த மாதிரி கடை ஷாப் வந்து நிறைய ஆரம்பிக்கணும்ன்றது அது. வணக்கம், என் பெயர் குமார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவராக வந்து ஓய்வு பெற்ற டிரைவர் நான். இங்கே வந்து சுகர் மாத்திரை இங்கே வாங்குறேன் நான். இங்கே வாங்குறது 130 ரூபா ஒரு அட்டை 15 மாத்திரை. அதே மாத்திரை நான் வெளியே தனியார்களில் வாங்கினா 325 ரூபா அதே 15 மாத்திரை. இங்கே ரொம்ப ரொம்ப மலிவாக இருக்குது இந்த இடத்து கடையில். சுகருக்கும் நல்லா கேட்குதுங்க. ஆனால் நாங்கள் எல்லாரும் இங்கேயே விரும்பி வாங்கிக்கிறோம். இன்னும் மேலும் மேலும் கடையை திறக்கணும். இந்த கடையில் பாரத பிரதமருக்கு ரொம்ப நன்றி. ஏழை இல்லாத போட்டவங்களும்
மெடிக்கல் ஸ்டோர் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா இருக்குது. என் பேர் பத்மினி. எங்க ஊர் காஞ்சிபுரம், சின்ன காஞ்சிபுரம். சேதுராய் தெருங்க. எங்களுக்கு நாங்க ஒரு வருஷமா டேப்லெட் வாங்குறோம். நாங்க வந்து தைராய்டு மாத்திரை, ஹார்ட் மாத்திரை, சுகர் மாத்திரை வாங்குறேங்க. எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது, காசு கம்மியா இருக்கு, அதனால இங்கேயே வாங்கிக்கிறேங்க. இந்த மக்கள் மருந்ததுக்கு ரொம்ப நன்றி பிரதமருக்கு. இந்த மக்கள் மருந்தகம் பார்த்தீங்கன்னா வெரி வெரி ரொம்ப யூஸ்ஃபுல். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரைவேட் ஷாப்ஸுக்கும் ஒரு மெடிக்கல்ஸுக்கும் நம்ம மெடிசின்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஆஃப் இது வந்து நம்மளால சேவ் ஆகுது. ரெண்டாவது, இந்த மெடிசின்ஸ்ல கேட்டோம்னா எது கேட்டாலுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சப்ளைங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பாமர மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த ஒரு திட்டத்தை அறிவித்த நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு இருக்கிற கூப்பி எங்களுடைய காஞ்சிபுரம் அனைத்து சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். என் பேர் அமுதா, சேதுராயத்தேர்லேருந்து பேசுகிறோம். இங்கே மக்கள் மரபம் மெடிக்கல் இருக்குது. எங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்குது இந்த மாத்திரை வந்து. நாங்கள் வெளியில் வாங்குறதோட இங்கே கம்மியாகவும் இருக்குது ரேட் எல்லாமே. ஆனால் வந்து அங்கே இருக்கிற சுகர் மாத்திரையோட இப்போ இது எவ்வளோ மேலே எனக்கு போட்டதுலேருந்து கம்மியாக சுகர் கம்மியாகவும் ஆயிருக்குது. 300 இருந்தது, இப்போ 170 தான் இருக்குது எனக்கு. மாதம் மாதம் இங்கே தான் நான் வாங்குறேன். இந்த ஒரு வருஷமாக இங்கே தான் மெடிக்கல்ஸ் எல்லாமே வாங்கினுக்குறேன். முட்டி வலி மாத்திரையும் இங்கே தான் வாங்கியிருக்கிறேன். எல்லாமே நல்லா கேட்குது. பிரதமருக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். என் பேர் பார்த்திபன். நான் வாலாஜாபுரத்துலேருந்து இங்கே வரேன். டோல்கேட்டில் இந்த மக்கள் மருந்தகத்தில் அப்பா அம்மாவுக்கு தேவையான பிபி டேப்லெட், சுகர் டேப்லெட் எல்லாம் வாங்கிட்டுருக்கோம். எல்லாமே மற்ற இடத்த காட்டிலும் இங்கே நல்லா இருக்குது, விலையும் குறைச்சலாக இருக்குதுங்க. ஒரு 1.5 வருஷமாக வாங்கிட்டுருக்கோம், நல்லாவே இருக்குது. கொரோனா டைமில் வருமானம் இல்லாத போது இந்த விலை குறைவாக இருந்த மருந்து எல்லாருக்கும் எல்லா விதத்திலும் நல்லா பயன்பட்டு இருந்தது. அதனால் இந்த மக்கள் மருந்து அமைத்து கொடுத்த பிரதமருக்கு நன்றி. என்னோடய பேர் வந்து ராஜவேல். சின்ன காஞ்சிரம் அனைத்து வியாபாரிகள் நல சங்கம்னு சொல்லிட்டு சின்ன காஞ்சிரத்தில் செயல்பட்டு வந்துட்டுருக்கோம். இதில் வந்து இந்த மருத்துவ இந்த மருந்து கடை வந்து எங்கள் சங்கத்தில் உறுப்பினராக இருக்காங்க. இதனால் என்ன பிரயோஜனம்னு கேட்டிங்கனாக்கா, மத்திய கவர்மெண்ட்டோட தரமான அந்த மருந்துகள் வந்து சிறந்த முறையிலையும் அதே நேரத்தில் குறைந்த விலையிலையும் பல தரப்பட்ட மக்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. இவங்க ரொம்ப ஏழ்மையான இருக்கவங்கெல்லாம் வந்து மருந்து வாங்க முடியாமல் நோய் வாய்ப்பட்டிருந்துக்கவங்களுக்கெல்லாம் வந்து குறைந்த விலையில் கிடைக்கிறதுனால மத்திய கவர்மெண்ட் கொடுக்கறது எல்லாருக்கும் போய் சேருது. இதனால் இந்த மருந்துவத்தினால தான் மற்ற மருந்துகள் வாங்கிறதுக்கும் இந்த மருந்து வாங்கிறதுக்கும் விலை வந்து ரொம்ப வித்தியாசத்தில் இருக்குது. குறைந்த விலையில் இது உபயோகமாக இருக்குது, அதே நேரத்தில் தரமாகவும் இருக்குது. இதை வந்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிகள் அவரோட சேவையை வந்து மக்களுக்கு போய் சேர்றதுன்றது எங்கள் சங்கத்தின் சார்பாக ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது இப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக வாங்கிட்டு இருக்கேன். இது இங்கே இருக்க பப்ளிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. கொஞ்சம் வந்து சீனியர் சிட்டிசன் எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து உங்களுக்கு மணி வைஸும் கொஞ்சம் எக்கனாமியாக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும். கிடைக்காத மெடிசனை இங்கே வர வச்சிங்கன்னா இன்னும் கூட பெட்டராக இருக்கும். இந்த விஷயத்தில் நன்றி சொல்லலாம். என் பேர் விமலா. இந்த மாத்திரை மெடிசன் வாங்கி சாப்பிட்றதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெளியே வாங்குறதோட இங்கே வாங்குறது எங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, பைசா கம்மியாக இருக்குது. இது வாங்குறதுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. பிரதமருக்கு எங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். பேர் அனந்தகுமார். பாடிக்குப்பத்துலேருந்து வரேன். இங்கே இந்த ஏரியா டெலிவரிக்கு வந்தேன். அப்படியே இங்கே மெடிக்கல் ஷாப் பார்த்தவொடனே இங்கே வந்து வாங்க வந்தேன். இந்த மாத்திரைக்கு எங்களுக்கு இப்போ வெளியே இந்த மாத்திரை நாங்கள் ஒரு கால்சியம் டேப்லெட் வெளியே வாங்கினா 10 ரூபா ஆகுது. அது இங்கே ஒரு 15 மாத்திரையே 20 ரூபா தான் ஆகுது எங்களுக்கு. அது வந்து எங்களுக்கு எங்களுமே கஷ்டப்படுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஒரு 6 மாதமாக வாங்கிட்டு தான் இருக்கிறோம் நாங்கள். இப்போ 6 மந்தாக தான் நாங்கள் வாங்குறோம் இதை. ஆனால் எல்லா டேப்லெட்ஸும் எல்லாமே இங்கே தான் வந்து வாங்குறோம் நாங்கள். மெடிக்கலில் இங்கே எழுதி கொடுக்குறது எல்லாமே பேர் மட்டும் மாறி வருது. ஆனால் நல்லா தான் இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ரேட் ரொம்ப சீப்பாக இருக்குது எங்களுக்கு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ என் ஒய்ஃபுக்கு தான் வாங்கிட்டு போகிறேன் இந்த டேப்லெட்டு. அவங்களுக்கும் ஃபிராக்சர் கால் ஃபிராக்சர் ஆனதுக்கு இந்த டேப்லெட்டு வந்து வெளியே வாங்கினோம்னா ஒரு அட்டை வந்து கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கிட்ட 100 ரூபா 150 ரூபாய்க்கிட்ட வருது வருமா ஒரு அட்டை. இதே அந்த அட்டை வந்து 20 ரூபாய்க்கு இங்கே கிடைக்குது, 20 ருபீஸுக்கு கிடைக்குது அந்த அட்டை. ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இது மாதிரி கொண்டாந்த பாரத பிரதமர் மோடிக்கு ரொம்ப நன்றி. அவங்கள மாதிரி இன்னும் நிறையா கொண்டு வரணும் எங்களுமே கஷ்டப்படுறவங்களுக்கு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.
மஞ்சுளா. என்ன பேருங்க? நானும் இங்க சென்னை தான் சார். நான் வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறேன். நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு இங்க எவ்வளவு பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். நான் அவங்க நிறைய செலவாகுதுன்னு பணம் எடுக்க வரப்பெல்லாம் சொல்றாங்க சார். நான் சொல்லியிருக்கேன் மக்கள் மண்டபத்துல வாங்குங்க, உங்களுக்கு 1/3 தான் என்ன செய்யும், உங்களுக்கு காஸ்ட் வரும். அவங்களுக்கே தெரியலங்க சார். சிட்டில இருக்கவங்க, கிராமத்துல இருக்கவங்களுக்கு தான் தெரியல. நான் சிட்டில இருக்கவங்களுக்கு கூட தெரியவே இல்லை இதோட இது என்னன்னு. பயப்படுறாங்க சில மாத்திரைகள் கொஞ்சம் காம்பினேஷன் மாறினாலும் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க சார். அது அதான் தெரியல, விழிப்புணர்வு இல்லை மக்களுக்கு. அதான் வெளியில வாங்கினா அதான் 1/3 தாங்க சார். இங்க வாங்கினா ஒரு 600 ரூபாய், வெளியில வாங்கினா 1800 ரூபாய். இந்த திட்டத்தை அறிவிச்ச பிரதமருக்கு நன்றிங்க சார். திட்டம் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. என்னுடைய நேம் சரவணம் சார். நான் எங்கள் அம்மாவுக்காக மெடிசன் வாங்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா மக்கள் மருந்தகத்தில் வாங்கிட்டு இருக்கேன். பட் நான் திருச்சியில் தான் வாங்கிட்டு இருந்தேன். ஒரு 6 மாதம் முன்னால் சென்னை டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்தேன். பட் இருந்தாலும் இங்கே மக்கள் மருந்தகத்தை தேடி வாங்கிட்டு இருக்கேன். வெளியில் வாங்குற போது 1800 ரூபா காஸ்ட் ஆகக்கூடிய மெடிசன் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபா 650 ரூபா இந்த ரேஞ்சில் தான் வருது. பட்டு சேம் பிராண்டு தான் சார், சேம் மெடிசன் தான், ஜெனரிக் மெடிசன். அவங்க பிராண்டட் மெடிசனுக்கும் ஜெனரிக் மெடிசனுக்கும் ரேட்டு டோட்டலி டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் சேம் மெடிசன் தான், மெடிசனில் எந்த மாற்றமும் கிடையாது. நல்லா தான் இருக்காங்க. ஹார்ட் பேஷண்ட் அவங்க, ஹார்ட் பேஷண்ட்டுக்காக ஒரு 3 வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் மட்டும் அப்போலோவில் வாங்கிட்டு இருந்தேன். தென் மக்கள் மருந்தகத்தை பற்றி கேள்விப்பட்டு திருச்சியில் வாங்க ஆரம்பித்ததுக்கு பிறகு கன்யூஸாக அங்கே தான் வாங்கிட்டு இருந்தேன். அப்போ நான் அங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். இங்கேருந்து நான் வாங்கி அம்மாவுக்காக ஊருக்கு தபாலில் அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கேன் சார். கண்டிப்பாக நன்றி. இது வந்து நிறைய பேருக்கு இன்னும் விஷயம் தெரியல சார். அதுதான், அதாவது இப்படி ஒரு மருந்தகம் இருக்குங்கிற விஷயம் வந்து நிறைய மக்களுக்கு தெரியல. எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கேன். வாங்கிட்டு இருக்காங்க, வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப கூட ஒர்க் பண்ண ஒருத்தர் திருச்சியிலே அவங்க அம்மாவுக்கு வந்து மாசம் 4000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தவர் கிட்டத்தட்ட அவர் 1300 ரூபா தான் வருதுங்கிறாரு. அவரும் ரெகுலரா வாங்க ஆரம்பிச்சார். பட் சேம் பிராண்ட்ஸ் தான், பிராண்ட் நேம் மட்டும்தான் மாறுது. பட் மெடிசன் ஒண்ணுதான், நல்லா இருக்குன்றாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சார். மாசம் கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய் 2500 ரூபாய் மிச்சங்கிறதுலாம் பெரிய விஷயங்கிறது சந்தோஷப்படுறாங்க. தெரியாமல் இருக்காங்க. பட் இது நான் பெரிய லெவலில் ரீச் ஆகலைங்கிறது தான் நான் நினைக்கிறேன். பட் ரீச் ஆனால் நல்லாயிருக்கும் சார். என் பேர் கோவிந்தன் சார். நாங்கள் இங்கே MMT NSK நகர்லேருந்து வந்து மருந்து வாங்குகிறோம். ரெகுலராக அங்கே தான் வாங்குகிறோம். விலை வேற கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எங்கள் மக்களுக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. அதனால் நாங்கள் ரெகுலராக அங்கே தான் சார் வாங்குறோம். நீங்கள் என்ன மருந்து வாங்குறீங்க? இது வந்து சுகர் டேப்லெட்டு, இன்ஜெக்ஷனு, அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் சார் வாங்குறோம். दवा लिखा गया तो यहाँ पे हम आए और हमें 70-80% छूट पे दवा मिल रहा है प्रधानमंत्री जन औषधि केंद्र पे। सरकार द्वारा एक अच्छा कदम उठाया गया है जो गरीबों के हित में है और हमें अच्छा लगा यहाँ पे इस सुविधा को देख करके। मेरे हस्बैंड को भी अटैक आ गया था, अचानक ही मेजर अटैक आया था। फिर हम लोग यहाँ पे एडमिट हुए, उन्होंने हमारी दवाई लिखी 15 दिन के लिए, 2000 रुपए की दवाई आई थी बाहर से। फिर हम दोबारा अब चेकअप कराने आए हैं प्रधानमंत्री योजना के, उसके दवाई लिए तो बहुत सस्ती और अच्छी दवाई आई। இந்த கோவிட் டைத்துல ஒவ்வொரு நிறுவனத்திலையும் குறைந்த ஆட்கள் தான் வேலை செய்ய முடிந்தது. இதனால் நம்முடைய கணக்குகள் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி தணிக்கை செய்யும் ஆடிட்டர்ஸ் அவர்களுக்கும் வந்து அவங்களுக்கும் இந்த கோவிட்னால வந்து மூமெண்ட் வாஸ் அ ப்ராப்ளம். அண்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகும்போது கோவிட்னால இருக்கிற அந்த ரிஸ்க்ஸும் இருக்குது, ஓவராலாக அந்த ஒரு இதுவும் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து மனசில் வச்சுட்டு தான் இந்த தள்ளி வச்சுருக்காங்க, இந்த டேட்ஸை வந்து தள்ளி வச்சுருக்காங்க. இது வந்து தள்ளி போகுமா என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா கோவிட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, அரசாங்கத்தோட எண்ணம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து இன்ஃபேக்ட் கொஞ்சம் தள்ளி வச்சாங்கன்னா உண்மையிலேயே இன்னும் கொஞ்சம் நல்ல ரிலீஃபாக கூட இருக்கும். ஏன்னா நிறைய கம்பெனிகளில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வேலைக்கு வந்து சேர்றாங்க. வெளியூர்லேருந்து இதெல்லாம் வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து சேர்றாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் நேரம் எடுக்கிறது. வந்து எங்கே அதே மாதிரி நாம் வந்து அப்பீல் ஃபைல் பண்ணுறதுக்கு உண்டான தேதிகள் இதெல்லாம் கூட நிறைய ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. போன நிதிநிலை அறிக்கையில் ஒரு 2-3 முக்கியமான மாற்றங்கள், அதாவது TDS அண்ட் TCS இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா TCS, அதாவது வரியை கலெக்ட் செய்வது, அதாவது நாம் ஒருத்தருக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்க இவங்களுக்கு வந்து TCS கலெக்ட் பண்ணும். அந்த இதுக்கு விற்பனை வரியை விற்பனை செய்யக்கூடிய இதுக்கு நம்ம TCS கலெக்ட் பண்ணி செலுத்த வேண்டும். இதையும் வந்து 1/10 இதை கொண்டு வந்திருக்காங்க. 1 வருஷத்தில் 50 லட்சத்துக்கு மேலே நம்ம வியாபாரம் செஞ்சுருந்தோன்னா இந்த TCS-ஐ கலெக்ட் பண்ணி நம்ம செலுத்தணும்.
இது யார் யாருக்கு 50 லட்சம் எக்ஸீட் ஆகுதோ அவங்களுக்கு தான் நம்ம செலுத்தணும், எல்லாருக்கும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இதை நம்ம வசூல் பண்ணி நம்ம கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு புதிய மாற்றம் இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது போல் இன்னும் பல இது ஃபிமாயின்னு சொல்லக்கூடிய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அதுலேயும், அதே மாதிரி கஸ்டம்ஸ் ஆக்ட், அதே மாதிரி வந்து பேங்கிங்கில் அது நிறைய சலுகைகள் எம்எஸ்எம்இக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது போல் பல பல இந்த கோவிட் டைத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இதனால் என்ன அப்படின்னாக்க, நான் முன்னே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ், எஸ் நம்மளை வந்து கைவிட மாட்டாங்க, நம்ம முக்கியமான நேரத்தில் நம்மளை கை தூக்கி நிறுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு மன அமைதி நமக்கு ஒரு கிடைக்கிது, ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் கிடைக்கிது. ஸோ இது வந்து நம்ம முக்கியமான வரிகளில் என்னென்ன முக்கியமான சில இதை நான் வந்து எடுத்து சொன்னேன். இன்னும் கொஞ்சம் இருக்கும், அதெல்லாம் நீங்களே கன்சல்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் டேட்ஸ் எல்லாம் கரெக்டாக அந்தந்த டேட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வரியில் வட்டி வசூல் பண்ணுறதோ இல்லை லேட் ஃபீஸ் கட்டுவதோ இதெல்லாம் நீங்கள் கோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த இதை இதோட நான் என்னுடைய இந்த சிறிய ப்ரெசன்டேஷனை முடித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி, வணக்கம்.